வாங்க கௌரி சமையலறையில இன்னைக்கு ஹோட்டல் லஞ்ச் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஹோட்டல்ல இல்ல கல்யாண வீடுகள் எல்லாம் சமையல்காரங்க செய்யற சாம்பார் வந்து நல்ல வாசமா டேஸ்டியா இருக்கும். அது காரணம் வந்து ரெண்டு மூணு காய் போடுறது, அப்புறம் வந்து பொடி யூஸ் பண்ணாம ஃப்ரெஷ்ஷா எல்லாம் வறுத்து அரைச்சு விட்டு பண்றது. லஞ்சுக்கு நம்ம கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாளாவது சாம்பார் வைப்போம். அது எப்படி வேற வேற காய் போட்டு வேற வேற டைப்ல செய்யறதுன்னு கௌரி சமையல் அறையில சாம்பார் ரெசிபிஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. வறுக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, சும்மா ஒரு 5-6 மிளகு, 1-2 பிஞ்ச் வெந்தயம், இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். அரைமிளகா 4 போட்டுக்கலாம். ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 போட்டுக்கலாம். லேசா செவக்கும் போது சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. சீரகம் முதல்ல போட்டா தீஞ்சிரும், போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலயே கருவேப்பில கொஞ்சம் போட்டு பரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது மிக்சியில போட்டு ஒரு பவுடர்ட்ட பண்ணிக்கலாம். அரை உலக்கு துவரம் பருப்பை 100 கிராம் அளவு இருக்கும், நல்லா மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் போட்டு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். பருப்பு எப்படி வேக வைக்கிறதுங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி வச்சிருக்கேன். 1 நெல்லிக்காய் சைஸ் புளியை 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு காய் வந்து சின்ன வெங்காயம் 7-8 வெங்காயம் 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் இந்த மாதிரி 7-8 பீஸு. மஞ்சள் பூசணிக்காய் இல்லைன்னா பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, இது 2 கை அளவுக்கு வர அளவுக்கு, 1 சின்ன துண்டு அளவுக்கு வர்றதுக்கு. இது வந்து இந்த சமையல்காரங்களாம் வைக்கிற சாம்பாரில் இந்த பூசணிக்காய் கண்டிப்பாக சேர்த்துவாங்க. ஹோட்டல் சாம்பார்லேயும் அப்படி தான். இது நல்லா மேஷ் ஆயிட்டு சாம்பார் கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அது கமர்ஷியலாக அவங்க பண்ணுறதுனால சாம்பார் கொஞ்சம் பருப்பு கம்மியாக போட்டால் கூட நிறைய வரும். இது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் 1-5 கத்திரிக்காய் அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே வறுத்ததை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்ச குக்கரே லைட்டாக வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதில் இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இந்த காய் எல்லாமே. பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷான பொடி, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கொதி வரும். பொடி போட்டது நல்லா 1 கொதி வரும்போது சூப்பராக வாசம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான பொடி போடும்போது இப்போ இந்த புளி கரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பருப்பு அப்புறமா போட போகிறோம், அதுக்கும் சேர்த்து நான் போடுறேன் உப்பு. மூடி வச்சு 1 விசிலுக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். 1 விசில் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லேசாக ஸ்டீம் கூட எடுத்து விட்டுறலாம். அப்போ வந்து முருங்கைலாம் கழண்டு போகாமல் இருக்கும். ஒரே 1 சத்தம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் கழிச்சு சத்தம் எடுத்து விட்டுட்டேன் ஸ்டீமை. அதுக்கே பாருங்கள் கத்திரிக்காய் பூசணிக்காயெல்லாம் நல்லா அப்படியே கழண்ட மாதிரி வந்துருச்சு. பூசணிக்காய் மேஷ் ஆனாலும் அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசிச்சு வச்ச துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு கலந்து பாருங்கள், கன்சிஸ்டன்சி பார்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். கொஞ்சமும் 1/2 டம்ளர் மாதிரி தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வெல்லம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பில தாளிச்சிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் அது ஃப்ரை ஆகும்போது கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே இந்த கொதி வந்துட்டு இருக்க சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதான் லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், 1 நிமிஷத்தில் கொதிச்சிரும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், கொதிக்குது. இப்போ சாப் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காயெல்லாம் போட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி போட்டால் ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஹோட்டல் லஞ்ச் சாம்பார் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.